வணக்கம், நான் கயல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, எனக்கு இன்னைக்கு முக்கியமா ஒரு சமையல் பண்ண போறேன். அதுக்கு எனக்கு புதினா தேவை. அதனால ஒரு புதினா ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போறேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க, புதினா மட்டும் ஒரு செடி வச்சுட்டோம்னா அது மலமலன்னு நிறைய செடி வரும். இங்க எவ்வளோ புது செடி அப்படியே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இதான் இதோட ஸ்பெஷலு. அதனால எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம புதினாவை அறுவடை பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இன்னும் நிறைய புதினா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மின்ட் ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போறோம். மின்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஒரு பெரீனியல் பிளான்ட்னு சொல்லுவாங்க. பெரீனியல்ங்கிறது ஒவ்வொரு வருஷமும் திரும்பி திரும்பி வரக்கூடியது. பொதுவாக கொத்தமல்லியெல்லாம் நம்ம ஒரு வாட்டி போட்டுட்டோம்னா அப்படியே புடுங்கிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. அந்த வேர் மண்ணில் இருந்து நமக்கு திரும்ப திரும்ப வளரும். அதனால தான் இதெல்லாம் பெரீனியல் பிளான்ட்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் எப்பவுமே என்னோட சமையலில் மின்ட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா இது ஒரு அயன் கண்டென்ட் கூட உள்ள ஒரு கீரை. கண்ணுக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லது, நல்லா குளிர்ச்சி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த புதினால அடியில் எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்க. இப்போது இந்த இலையை மட்டும் நான் எடுத்துட்டு திருப்பி இதை வந்து நான் அந்த மண்ணிலே இப்படி நுழைச்சி வச்சாலே போதும், எனக்கு அடுத்த செட்டு வந்து புதினா வந்துடும். நான் குளிர்காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த புதினா செடி வெள்ளையே தான் இருக்கும். மண்ணிலையும் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன். அதில் வந்து குதிரை சாணம்லாம் போட்டு வச்சுருக்கேன். அது பயங்கர விகோரஸாக போகுது. அதனால் வளர விடாத அளவுக்கு நான் உடனே உடனே ஒரு சின்னதாக வளர்ந்தாலே போதும், நான் உடனே சமையலுக்கு பயன்படுத்திடுறது. நாம் புதினா வந்து அறுவடை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன அறுவடை பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பீஸும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு. இன்னைக்கு நம்ம இந்த பீஸையும் ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம். பச்சை பட்டாணி வின்டர்லேருந்தே வளர்க்க ஆரம்பிச்சிருவோம் இங்கெல்லாம். இது வந்து வின்டரில் குளூரில் வெளில வச்சாலும் ரொம்ப நல்லா வளரக்கூடியது. இது ஒரு வின்டர் ஹார்டி ஆனுவல் பிளான்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது பச்சை பட்டாணி வந்து ஒரே வருஷம்தான், அதாவது நம்ம கவரிக்காய் எப்படி ஒரு வருஷத்தில் காய்ச்சி நமக்கு பலன் கொடுத்துருதோ அந்த மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி வகையை சேர்ந்தது பச்சை பட்டாணி. இங்கே நல்ல பச்சை பட்டாணி நல்லாவே வளரும். இங்கே ரொம்ப ஃபேமஸும் கூட. எங்கிட்ட இப்போ இந்த சீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 இயர்ஸுக்கு முன்னாடி, மோர் தென் 100 இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்தே இந்த சீடை பராமரித்து பாதுகாத்து வச்சிட்டு இருக்காங்களாம். நான் இது வந்து ஒரு பெரிய கார்டனர்கிட்டேருந்து வாங்கினேன். அவங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க இந்த சீடு. நான் பார்த்தீங்கன்னா நல்ல முத்தை விட்டு தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எதனாலனா பிஞ்சிலையும் பண்ணலாம். பிஞ்சில் பண்ணி நம்ம குக் பண்ணோம்னா ஒரு அவரைக்காய் டேஸ்டில் தான் இருக்கும். எல்லாத்துலேயுமே நூடுல்ஸு மற்றபடி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நல்லா முத்தி நம்ம ஊரில் பட்டாணி சாப்பிடுவோம் இல்லையா, பச்சை பட்டாணி குருமாலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால நான் நல்லாவே முத்தை விட்டுருக்கேன். இந்த விதையை பற்றி சொல்லணுன்னா விக்டோரியன் காலத்துலேருந்தே இந்த விதையை வந்து அவங்க விதைச்சிக்கிட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு இது ஒரு ஓல்டு வெரைட்டின்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க ரொம்ப வயசான கார்டனர், அவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ அதுவும் நம்ம பறித்து முடித்தாச்சு. இப்போ நம்ம பீஸ் அண்ட் மின்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது என்னென்னா பாசில். பாசில் வந்து நம்ம ஊர் துளசிக்கு ஈக்குவல்னு சொல்லுவாங்க. மெடிட்டரேனியன் ஃபுட்டில் பாசில் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அந்த வாசனையும் ஆல்மோஸ்ட் ஒரு துளசியோட வாசனை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பீட்சா இதெல்லாம் சாப்பிடும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வாசனை ஃப்ளேவர்லாம் நமக்கு ஒரு பெக்யூலியராக இருக்கிறதுக்கு காரணமே பாசில் தான். பாசில் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறத விட நல்லா காய வச்சு ட்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். எங்கிட்ட நீங்கள் நிறைய ஹர்ப்ஸ் பார்த்துருப்பீங்க, ஆர்கானோ அண்டு தைமு எல்லாமே பார்த்துருப்பீங்க. அது எல்லாத்தையுமே நான் பறித்து காய வச்சு நான் பிளெண்ட் பண்ணி எப்போவுமே வீட்டில் வச்சுக்கிறது. இந்த பேசில் நான் எப்படி க்ரோ பண்ணேன்னா சீட்லேருந்து க்ரோ பண்ணேன். அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பேலீஃப் தான், பிரியாணி இலை. அதையும் கொஞ்சம் நான் பறிச்சுட்டு போயிட போகிறேன் நான். அடுத்தது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி வந்து ஒரு ஃபியூ இயர்ஸாகவே நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் நல்லா வரும். எனக்கு கொஞ்சம் அந்த அணில்கள்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கும். எவ்வளோ வந்திருக்கு பார்த்தீங்களா, எல்லாம் பறிச்சிட்டேன். இது இன்னொரு ஸ்ட்ராபெரி பாருங்கள், இன்னும் கொஞ்சம் இதுவும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இது பெருசு பெருசான ஸ்ட்ராபெரி, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சரியான இனிப்பான ஒரு பழம் இது.
இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பறிச்சோம் இல்லையா பட்டாணி, பாதி குக் பண்ணிட்டேன், பாதி வந்து முத்தலை கொஞ்சம் எலஸ் மாதிரி தான் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து நான் வந்து அப்படியே ஒரு ஸ்டேர் ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பெருசு, விதையோட பெருசை பாருங்கள், ரொம்ப நல்ல பெருசாக இருந்துச்சு. இதுதான் பாருங்களேன் ஹார்வெஸ்ட் பண்ண பட்டாணியோட விதை. எனக்கு எப்போவுமே இதை வந்து ரைஸோட இதை வந்து நான் ஃபுல் ஓவர் குக் பண்ண மாட்டேன், அதுதான் நான் எப்போவுமே இந்த பட்டாணியை அண்டர் குக் பண்ணுவேன். அண்டர் குக்குங்கிறது லைட்டாக அப்படியே ஒரு ஹாஃப் குக்கு தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட சுரக்காய் செடி. எவ்வளோ பெரிய சுரக்காய் செடி நான் வீட்டுக்குள்ளே வளர்த்து வச்சுருந்தேங்க. திட்டத்திட்ட நான் வின்டரில் ஃபெப்பில் வளர்க்க ஆரம்பித்து எப்போவுமே ஏப்ரலில் மூவ் பண்ணுவேன். அன்ஃபார்ச்சுனேட்லி பயங்கர கோல்டாக இருந்ததுனால மூவ் பண்ண முடியாமல் மேலே மூவ் பண்ணி வச்சேன். அவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆகிருந்துச்சு. பார்த்தா உங்களுக்கு தெரியும் பூ பிஞ்சு காயின்னு அவ்வளோ வச்சுருந்துச்சு. ஆனால் ஒரு வாரம் மழையில் கம்ப்ளீட்டாக அப்படியே வேர்லேருந்தே அழுக ஆரம்பிச்சிருச்சு. நான் வேலையில் ஒரு வாரம் சரியான பிஸியாக இருந்தேன், நான் வெளில வந்து சரியாக கவனிக்கலை. கவனிச்சிருந்தா பாட்டு மாற்றி வச்சுருந்துருக்கலாம். இப்போது அந்த சுரக்காய் செடி கம்ப்ளீட்டாக அழுவி போயிட்டுருக்கு. அடுத்தது பீஸு, நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதுவும் இப்படி தான். ஏன்னா இந்த இடத்துக்கு கீழே தான், அதாவது இதுக்கு மேலே, சாரி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாட்டர் லீக் இருக்கும். நான் எதுக்காகனா மழை பெய்கிற தண்ணி லானுக்கு போகிறதுக்காக செட் பண்ணி வச்சுருந்தேன். இதில் ட்ரிப் ட்ரிப்பாக ஆகிட்டே இருக்கும், சரியா ஓகே தானே அப்படின்னு நினச்சேன். இனஃப் சன்லைட் இல்லாததுனால இதுவும் ரொட்டன் ஆகிடுச்சு. சுரக்காய் செடி போனது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் நான் அதுக்கு சப்ளிமெண்ட்டாக நான் இன்னும் ரெண்டு செடியும் போட்டு வச்சுருந்தேன். எனக்கு தெரியும் ஏதாவது நடக்கும்னு, பசங்களாம் உடச்சிருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த வருஷம் மழை அண்ட் குளிர் காற்று எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி பிளான்ஸை காலி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அடுத்தது நான் மலையில், இந்த மலையில் நான் லாஸ்ட்டாக லாஸ்ட் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா லாவெண்டர். செம்ம சூப்பரான லாவெண்டருங்க. இதோட இதுக்கு நான் ரெண்டாக வாங்கியிருந்தேன், பேராக வாங்கியிருந்தேன், அது நல்லாயிருக்கு. இதுவும் போயிடுச்சு. இதுக்கு நான் என்ன காரணம்னு நினைக்கிறேன்னா இதை வந்து நான் மண்ணில் வச்சுருக்கேன். ஆனால் அந்த மழை பெஞ்சது ஒழுங்காக வெல் ட்ரெயினாக ஆகிருக்காது, நான் ஒழுங்காக நட்டு வச்சுருந்துருக்க மாட்டேன், அதனால் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னோடய தோட்டத்தில் பூத்திருக்க ரோஸு, எவ்வளோ சூப்பர் கலர் பாருங்கள். இதோட பேர் தெரியாது, ஆனால் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பெக்யூலியர் கலர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.